லார்ட் ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் வேத ஆராய்ச்சி முறைகள் பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ் அதில் நிறைய காரியங்களை இதுவரை நாம் கற்று வந்திருக்கிறோம் ஆப்பிள் பைபிள் ஸ்டடி மெத்தட் வேர்ட் பைபிள் ஸ்டடி மெத்தட் நிறைய காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் மிக பிரதானமாக சோப் எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய பைபிள் ஸ்டடி மெத்தட் ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் எத்தனை பேர் அந்த சோப் மெத்தடு ஓகே புரிஞ்சிச்சு அந்த மெத்தடில் தியானிக்க ஆரம்பிச்சிங்களா எத்தனை தியானம் பண்ணியிருப்பீங்க எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்கிரிப்சர் ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்சர்வேஷன் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரொயர் சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா சோப் அப்படின்ற அந்த மெத்தடை வச்சு தின தியானங்கள் எழுதலாம் டெய்லி டிவோஷன்ஸ் நீங்கள் நார்மலாக ஜீவ நீரோடை அதுக்கப்புறம் நிறைய தினத்தியான புஸ்தகங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்ட்ரீம்ஸ் இந்த டெசர்ட் முந்நூற்றஞ்சி நாளுக்கும் உள்ள தியான புத்தகங்கள் எவ்ரிடே வித் ஜீசஸ் இப்படி நிறையா இருக்குது அணுதினம் இயேசுவோடு அணுதினம் அண்ணா அன்றன்று உள்ள அப்பம் இந்த மாதிரி தியான புத்தகங்கள் நிறையா படிச்சுருப்பீங்க அந்த தியான புஸ்தகங்கள்லாம் எந்த மெத்தடில் தியானிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் இந்த சோப் மெத்தட் தான் ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்து அதில் இருந்து ஒரு அப்சர்வேஷன் ஒரு கொடுத்து அந்த அப்சர்வேஷனுக்கு நான் என்ன என்ன செய்கிறேன் ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் செய்து என் வாழ்க்கைக்கு அதை அபியாசம் பண்ணி ஒரு ஜபம் இதுதான் சோப் சிலர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிறதுனால சோப்னா என்னென்னு இது வரைக்கும் தெரிஞ்சுருக்காது உங்களுக்கு இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள்ன்றதுனால நான் உங்களோடு கூட கொஞ்சம் நேரம் என் கிளாஸை கவனிக்கிறதுக்காக நான் இதை வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி சோப் பைபிள் ஸ்டடி வேணும்னா அந்த சோப்புக்கான தனி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சோப் பைபிள் ஸ்டடி மெத்தடுன்னு ஒரு மெத்தட் போட்டிருப்போம் யூடியூப்பில் அதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட டிஏடி மெத்தட் டிஏடி பைபிள் ஸ்டடி மெத்தட் இது என்னங்க டிஏடி அப்படின்னா டேட் அந்த டேட் அப்படின்ற அந்த வார்த்தை அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரீ ட்ரங்க் அண்டு ட்ரீன்னு போட்டிருக்காதீங்க டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரங்க் ர் யூஎன்கே அண்டு ட்ரீ ஒரு மரம் என்பது பார்க்குறதுக்கு மரம்னா ஒரு மரம் வரைங்கன்னு ஒரு கிட்ட சொன்னால் கூட அந்த குழந்த என்ன செஞ்சீங்கன்னா ரெண்டு கோடை போடும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும் மேலே ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு சின்ன வயசில் நீங்கள்லாம் மரம் வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா என்ன செஞ்சிடும் இப்படி போட்டு அதை பச்சையாக ஷேட் பண்ணிவிடுவோம் கீழே இருக்கிற மரத்தை ப்ரௌனாக என்ன செஞ்சுருவோம் ஷேட் பண்ணிடுவோம் நல்லா தெரியும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரங்க் இல்லாமல் என்ன கிடையாது ட்ரீ கிடையாது வெறும் ட்ரங்க்கு ட்ரீ கிடையாது வெறும் ட்ரங்க் மட்டும் இருந்துச்சுன்னா அடிமரம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை மரம்னு என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஒரு கம்பு அவ்வளோதான் அது மரம்னா அதுக்கு என்ன இருக்கணும் கிளைகள் இருக்கணும் அதே போல் நாம் தியானிக்கும் போது ஒரு அதிகாரத்தில் ரெண்டு விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒன்று அடிமரம் ஒரு அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துக்கோ அல்லது அந்த அதிகாரத்தின் ரெண்டு பகுதிக்கோ ஒரு அடிமரம் இருக்கலாம் அடிமரம் என்பதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா மூல அல்லது முக்கிய கருத்து ஒரு முக்கிய கருத்தில் அந்த அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கும் அந்த முக்கிய கருத்தை வலியுறுத்த அந்த அதிகாரம் செயல்பட் எழுதப்பட்டிருக்கும் அதை தான் அடிமரம்னு சொல்கிறது அந்த அடிமரத்தை சுற்றி என்ன இருக்கும் அந்த அடிமரத்துலேருந்து பிரான்ச்சஸ் என்ன செய்யும் இருக்கும் கிளைகள் இருக்கும் அதில் இலைகள் இருக்கும் அதில் கனிகள் வரும் பூக்கள் இருக்கும் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஆனால் அந்த அடிமரம் இல்லாமல் அந்த மேலே இருக்கிறது எதுவுமே என்ன செய்யாது செயல்படாது அந்த அடிமரம் இல்லாமல் மேலே இருக்கிறத எதையாவது எடுத்து தனியாக பிச்சை எடுத்தோம்னா நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்சுன்னு சொல்லுவாங்க அதை அந்த இடத்துலேருந்து அதை எடுத்து வேறு விதமாக என்ன செய்கிறோம் பேசுகிறோம் இன்றைக்கி பலர் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட பேசிக் ட்ரூத்ஸை பைபிளில் இருந்து பார்க்காம ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் ஒரு பகுதியிலிருந்து எடுத்து அந்த வாக்கு நாம் தியானிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு அல்லது ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை சுற்றி இருக்கிற எதையுமே கவனிக்காமல் போது தவறான உபதேசங்கள் உருவாக்கப்படுகிறது அப்போது நம்ம முதல்ல இந்த மெத்தடில் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிகாரத்தின் மைய கருத்து என்ன அந்த அதிகாரம் எதை சுற்றி பின்னப்பட்டிருக்கிறது இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ வெப் சில அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக பின்னப்பட்டிருக்கும் பைபிள்லேயே நமக்கு ரொம்ப கடினமாய் தெரிகிற ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னால் ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போஸ் நாய்க்கு பவுலு ரோமருக்கு எழுதின நிருபத்தை சில பலருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அது நைட் மேர் தான் புரிஞ்சிக்கிறதுக்கு பலரால என்ன செய்கிறது இல்லை முடிகிறது பலர் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் இல்லை இது இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் எப்படியோ அதே போல் நம்முடைய ஆட்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு காரியம் நான் இப்போது இந்த எழுதின நிருபத்திலேருந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் அடிமரத்தையும் கிளையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல விரும்புகிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமோ அல்லது இரண்டு அதிகாரமோ கூட்டாக சேர்ந்து ஒரு மைய கருத்தை என்ன செய்கிறது அது வலியுறுத்துகிறது அந்த கருத்தை சுற்றித்தான் என்ன செய்கிறது அது செயல்படுகிறது நான் இந்த ரோமர் கெழுதுன நிருபங்களை நான் உங்களுக்கு விலகி காண்பிக்க விரும்புகிறேன் எடுத்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க ரோமர் கெழுதுன நிருபம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் முதலாம் அதிகாரத்தை நீங்கள் மொத்தமாக வாசிக்கணும் இப்போ நான் வந்து உங்களை வாசிக்க விட்டுட்டு நான் தியானிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் ஏற்கனவே தியானித்து வைத்திருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரோமர் கெழுது நிருபத்தை புதிய பாட்டில் ரோமர் கெழுதுன நிருபம் எங்கே இருக்கிறது ரோமர் கெழுதுன நிருபம் எங்கே இருக்கிறது அப்போது சிலர்களுக்கு அடுத்ததில் இருக்குது ரைட்டா ஒரிஜினலாக அந்த ரோம் இருக்கிறது நிருபம் அப்போசின நடவடிக்கைகளுக்கு அடுத்து உடனே எழுதப்பட்ட நிருபம் கிடையாது லேட்டாக எழுதப்பட்ட நிருபம் இது இன்னும் சொல்லப்போனால் கிற்கிறதுலேயே லேட்டாக எழுதப்பட்ட நிருபங்களில் ஒன்று இந்த நிருபம் சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னே நான் ரோமுக்கு என்ன செய்வேன் வருவேன் சீக்கிரத்தில் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவர் என்ன செய்கிறார் எழுதுகிறார் அப்போது கிட்டத்தட்ட ரெண்டாவது மிஷினரி ஜேர்னி முடிகிற சமயத்தில் அல்லது மூன்றாவது மிஷினரி ஜேர்னியின் துவக்கத்தில் எழுதப்பட்ட தான் இந்த நிருபம் மிக பின்னாட்களில் எழுதப்பட்ட நிருபத்தை ஏன் முதல் நிருபமாக வைத்தார்கள் இந்த கேள்வியை கேட்டிங்கனாலே உங்களுக்கு பதில் வரும் இதில் இருக்கிற பதினாறு அதிகாரங்களும் சிக்ஸ்டீன் சாப்டர்ஸ் இருக்குது இந்த சிக்ஸ்டீன் சாப்டர்ஸுக்குள்ள கிறிஸ்டியன் லைஃப் கிறிஸ்தவ வாழ்வுக்கான முக்கியமான சத்தியங்கள் கிறிஸ்தவ வாழ்வுகலுக்கான முக்கியமான சத்தியங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் இன்றைக்கு இந்த தீம்ல இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் எபிசல் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப் மெயின்டைனிங் அவர் கிறிஸ்டியன் லைஃப் இல்லை விட்டால் இதை முதல்ல என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க சரி ரோமருக்கு அடுத்து என்ன வருது ஒன்று குருந்தியாரு ஏன் ஒன்று வருது ஒன்று குருந்தீர் அந்த சமயத்தில் எழுதப்பட்டதா இல்லை ஏன்னு ஒன்று குறைந்திருச்சிருக்கிறாங்க இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெட்டர் டு மெயின்டைன் சர்ச் எப்படி சொல்கிறது திருச்சபை வாழ்க்கையை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆலோசனை நிரம்பிய புத்தகம் ரோமர் கருதன நிருபம் கிறிஸ்தவ வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எ பர்சனல் லைஃப் ஒரு தனிப்பட்ட நபர் தன் கிறிஸ்தவ வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சத்தியங்கள் நிறைந்த புத்தகம் ரோமர் கருதன நிருபம் ரெண்டாவது குறுந்தியர் திருச்சபையை எப்படி நிர்வகிக்க வேண்டும் திருச்சபைக்குள்ள ஒரு தனிப்பட்ட நபருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் திருச்சபை உபதேசங்கள் என்னென்ன முக்கியம் அப்படின்றத சொல்லக்கூடியது ஒன்று குழந்தையார் ரெண்டு குழந்தையார் அதனால தான் ஃபஸ்ட்டு ரோமர் அதுக்கப்புறம் ஒன்று குழந்தையர் ரெண்டு குறந்தையார் அதுக்கப்புறம் கலாத்தியரில் திருச்சபைக்குள்ளே வர்ற துருபதேசங்கள் மூலமாக பின்மாற்றத்துக்குள்ளே யாரும் போயிடக்கூடாதுன்றதை உங்களை உங்கள் கஷ்டப்பட்டு உங்களை எனக்கு எனக்காக கண்ணையும் பிடுங்க கொடுத்துருப்பீங்க உங்களை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போனவன் எவன் அவன் அப்படின்னு கோபத்துக்குள்ள செய்கிறார் பேசுகிறார் அப்போ திருச்சபைக்குள்ளே பின்மாற்றங்களில் வருகிற மக்களை திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஆலோசனை நிறைந்த புத்தகம் கலாத்தியர் எபேசியர் ஆவிக்குரிய ஆழங்கள் நிறைந்தவை அதுக்கப்புறம் கொலோசையர் கிறிஸ்துவின் மேன்மை நிறைந்தவை பேசியர் பிலிப்பியர் கொலோசையர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை குறித்த உன்னதமான காரியங்களை சொல்லுகிறவை இதையெல்லாம் முடிச்சுட்டு தான் எங்கே வர்றாரு நிருபங்கள்ல ஏதாவது செட் பண்ணி வச்சுருக்காங்க பாஸ்டர்ஸுக்குரிய ஆலோசனை எல்லாத்துக்கும் முன்னாடி வைக்கல சில பேருக்கு முதல்ல பாஸ்டருக்கு உபதேசம் பண்ணுங்கள் பாஸ்டர் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் உங்களில் இருந்தாங்க பாஸ்டர் உருவாகிறாங்க உங்களை ஒழுங்காக உபதேசம் பண்ணிட்டால் என்ன யாரை கரெக்டாக உருவாக்கிடலாம் விசுவாசிகளை கரெக்டாக உபதேசம் பண்ணி வச்சிட்டோம்னா இருந்தால் யார் வருவா ஊழியக்காரங்க எழும்புவாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சோம்னா யாரை உருவாக்கிடலாம் பாஸ்டங்களை கரெக்டாக உருவாக்கிடலாம் விசுவாசிகளை நாங்கள் கண்டுக்காமல் விட்டோம்னா நீங்கள் தாறுமாறான பாஸ்டாக என்ன செய்வீங்க உருவாகிடுவீங்க அதுக்காகத்தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது கரெக்டாக அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொதுவான நிருபங்களை வைக்கிறாங்க பைபிளை கேனனைஸ் பண்ணவங்க ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிருக்காங்க அப்போ ரோமர் எடுத்துகிற நிறுவனங்கள்ல அப்போ பர்சனல் லைஃபுக்கு அப்படி என்ன முக்கியமான காரியம் இருக்கிறது அப்படின்றத நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வாசிக்கிட்டே போனீங்கன்னா கிறிஸ்துவை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவில் துவங்குகிறது அது அவனுக்குள்ளே வருகிறது எப்படி அப்படின்னு சுவிசேஷத்தின் மூலமாய் வருகிறது நான் சொல்லுகிறது உங்களுக்கு சந்தேகம் அதனுடைய அடிமரம் அதுதான் கிறிஸ்துவை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும்

கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை இயேசு கிறிஸ்து என்னும் நற்செய்தியை எப்பொழுது கேட்க துவங்குகிறானோ அங்கே துவங்குகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும் ரோமர் கடித நிருபம் ஆரம்பம் எதில் துவங்குகிறதுனா இயேசுவை குறித்த நற்செய்தி ஒரு மனுஷனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி துவங்குகிறது எங்கே துவங்குகிறது ஜி இயேசுவை குறித்த நற்செய்தி காஸ்பல் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுது அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முதல்ல இயேசு கிருசன் நற்செய்தியை குறித்தும் பதினாறாம் வாசனத்தில் வாசிக்கலாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது என்ன செய்கிறது தேவ பலனாக இருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது அப்போ வெரி ஃபஸ்ட்டு சாப்டர் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்குரிய செய்தி எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு டாப்பிக்கில் தான் எடுக்கலாம் அது ஏசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷம் இயேசுவை குறித்தும் அவரால் நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் ரொம்ப அழகாக காஸ்பலை குறித்து சுவிசேஷம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு உலகத்தில் ஒரு குரூப் சுவிசேஷத்தை என்ன என்ன செய்யல கேட்டும் ஒப்பு கொடுக்கல அதனால அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதோட அந்த முதல் அதிகாரம் முடிகிறது இருபத்தி ஓராம் வசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மயிப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே போதும் இந்த அதிகாரம் முடியும் போது சுவிசேஷத்தை கேள்விப்பட்டவர்கள் கேள்விப்படாதவர்கள் அவர்கள் வாழ்க்கையில ஏன் மீட்பு உண்டாகல அப்படின்றதுல அந்த அதிகாரம் என்ன செய்கிறது முடிகிறது ரெண்டாவது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானதும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாவத்தின் தன்மை ரெண்டாவது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா பாவத்தை குறித்தும் அந்த முதல் அதிகாரம் கடைசி பகுதியிலிருந்தே பாவத்தை குறித்து வந்துடுது பாவம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கிட்டத்தட்ட இருபத்தி ஓராம் இருந்தே ஒன்று இருபத்தி ஒன்னுல பாவத்தை குறித்து வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்குது இயேசு இல்லை இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கை இயற்கையாகவே மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாவம் நிறைந்த வாழ்க்கை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இயேசு இல்லாததுனால் ஒருவன் நரகத்துக்கு போகவில்லை இயேசுவை குறித்து கேள்விப்படாததுனால் ஒருவன் நரகத்துக்கு போகவில்லை சுவிசேஷத்தை கேட்காததுனால் ஒருத்தன் நரகத்துக்கு போகலை சுவிசேஷத்தை கேட்டும் அவன் விசுவாசிக்காட்டி எங்கே தான் போவான் அதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான் நரகத்துக்கு போகிறதுக்காக ஆதாமின் பாவம் அவனை எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறது சில பேருக்கு நல்லவங்கள்லாம் பரவத்து போயிடுவாங்க தானே பாஸ்டர் நல்லவங்க பரவத்துக்கு போவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம நம்ம பாஸ்ட் நம்ம ஊழியர்காரங்க நம்ம கொஞ்சம் நல்ல தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க நான் ஒரு பாவும் ஒரு காலத்துலையும் செஞ்சது சார் அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சொல்லுவாங்க ஒரு பாவமும் எறும்புக்கு கூட நான் என்ன செஞ்சதில்லை துரோகம் செஞ்சதில்லை சார் பண்ணது ஃபுல்லாக அக்கிரமமாக இருக்கும் ஆனால் தண்ணியை போட்டு சாத் பொ ஒரு கூட நான் சார் மனுஷனுடைய இயல்பு என்னென்னா தான் ஒரு பாவி என்பதை மனிதன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா நான் யாரு மனிதன் தன்னை நல்லவனாய் காட்டிக்கொள்ள என்ன செய்தான் அப்படின்னு கேட்டால் தெய்வங்களை உருவாக்கி கொண்டான் மனிதன் தன்னை பக்திமானாய் காட்டிக்கொள்ள என்ன செய்தான் தனக்கு விருப்பமான உருவத்திலலாம் தெய்வத்தை உண்டாக்கிக்கிட்டான் காற்றை பார்த்து பயந்தா காற்று கருப்பு மலையை பார்த்து பயந்தா மாரியம்மா ஏ ஆமாங்க அது அட அர்த்தம் என்ன மாறின்னா மலை மலையின் தாய் காடஸ் ஆஃப் ரெயின் நம்ம ஆளுங்க பாதி பேருக்கு இதுக்கு அதுக்கு அதுக்கே பேர் தெரியாது இது வரைக்கும் அர்த்தமே தெரியாது போய் நீங்கள் வேணால் கேட்டுப்பாருங்க உன் கடவுளோடய பேரோடய அர்த்தம் தெரியுமா அவனுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க அது அது அப்படிங்களா என்ன ஃபெர்டிலிட்டி காடஸ் என்ன காடஸ் இதை தான் அஸ்துரோத்து அப்படின்னு இஸ்ரேலில் இருக்கிற அந்த பாகால் வணக்கங்கள்ல அதுவும் என்னது தான் மலை தெய்வம் மழை அந்த தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் அது இதெல்லாம் பண்ணால் என்ன வரும் அதான் இறையமையாக சொல்லலாம் பச்சையான சகல மரத்தின் கீழ் நீ என்ன செய்கிறாய் பச்சையாக மரம் இருந்துச்சுன்னா நம்மளால் வேப்ப மரத்தை பார்த்தா விடுவானா இப்போ எந்த மரத்தை பார்த்தாலும் பாவாடை கட்டி விட்றான் இப்போ ஆனால் நம்மளை பாவாடைன்றான் அவன் கட்டி விடுறது மரத்துக்கெல்லாம் பாவாடை கட்டி விட்றது யாருது அவன் ஆனால் நம்மளை என்னன்னு சொல்கிறான் பாவாடன்றான் எப்போ வந்து பார்த்தான்னு தெரியல நம்ம டவுசுர சொல்லுங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா தாங்கள் கட்டின ஆலயத்தின் மூலமாக தாங்கள் வணங்குகிற தெய்வத்தின் மூலமாக தன்னை யாராய் காட்டிக்கொள்ள விரும்புகிறான் நானும் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடுவேன் போகமாட்டேன்னு தெரிகிறதுனால தான் நான் தேடுறேன் இல்லாட்டி நீ ஏன் சனியாசியாக போனேன் அவ்வளோ காலம் உனக்கு சொர்க்கத்துக்கு போகிற வழி தெரிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு சனியாசியாக போனேன் நாற்பது ஐம்பது வயசு ஆனால் போதும் போயிடுவான் காசி கா தேடி ஓடிடுவான் என்னென்னு கேட்டால் எப்படியாவது என்ன செய்யணும் முக்தி அப்படின்னும் அந்த காலத்தில் நிறைய ரிஷிகள் சித்தர்கள் எப்படியாவது கடவுளை தேடணும் எதுக்கியா கடவுளை தேடினேன் உனக்குள்ள பாவம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் தேடனே ஆனால் என்ன தனக்குள்ளேயே பாவம் வச்சு வேணும்னு சொன்னால் அடுத்தவனை இப்போ நாம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானோன்னு தான் பைபிள் சொல்லுது நமக்கு ரட்சிப்பு தர இயேசு வந்திருக்கிறாருன்னா அப்போ கூட நீங்கள் பாவின்னு சொல்லலை நாம் எல்லாரும் பாவம் செய்தோம் ஆமேன் பாவத்தின் அந்த கோரத்தை குறித்தும் பாவத்தின் தன்மையை குறித்தும் இந்த ரெண்டாவது அதிகாரம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் இருந்து ரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் நம்ம அதை வாசிக்க முடியும் மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாம் அதிகாரம் முடியும் போதே ஓலை நான் சொன்னேன் இல்லையா மனிதன் எப்படியாவது தெய்வத்தை தேடி எப்படியாவது பாவத்திலேருந்து விடுதலை ஆகிக்கிறலான்னு முயற்சி பண்ணுறான் அந்த ரெண்டாவது அதிகாரம் பாதிக்கு மேலே யூதர்களுடைய முயற்சிகள் வருகிறது யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்களால் செய்ய முடியாத அந்த தன்மை வருகிறது யூதர்களாலும் என்ன அடைய முடியல ரட்சிப்பு பாவ மன்னிப்பு என்பதை முழுமையாக அவர்களால் செய்ய முடியல பெற முடியல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளத்தில் யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷர்களாலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது அந்த அதிகாரம் முடியும் போது ரொம்ப அழகா சொல்றார் இருபத்தி நாலாம் வசனத்தில் சொல்ற ரெண்டு இருபத்தி நாலுல எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான் நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமல் யூதர்களுக்கு சில ரட்சிப்புக்கான வழிகளை சொல்லி கொடுத்தார் ஆண்டவர் அந்த வழிகளை பின்பற்றினா என்ன அடையலாம் மீட்கப்படலாம் ஆனால் அவன் அதையும் என்ன செய்யறதில்லை இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நீ வழி தெரிஞ்ச என்ன செய்யலை வழியை பின்பற்றலை அதை வழியை அவன் வேதத்தில் தெளிவாக சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஒருவராலும் முடியல ஏன்னா பாவ பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை விட எப்படி இருக்குது ஹெவியாக அவங்க மேலே என்ன செய்யுது இப்போது எழுதப்பட்ட வார்த்தைகள் சும்மா சட்டத்திட்டங்களால மனிதனால என்ன செய்ய முடியல மனம் திரும்ப முடியவில்லை பாவத்திலிருந்து இப்போ மனிதனுக்கு மீட்பு வரணும் அப்படின்னா அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனுக்கு மீட்புண்டாக பாவத்திலிருந்து மீட்புண்டாக அவர் செய்த கிரிய ரொம்ப அழகாக மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் அதிகாரம் இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன அதை எவ்விதத்தனும் மிகுதியாக இருக்கிறது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்கள் எடுத்து ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே இப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியலையே அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை பதினொன்று பனிரெண்டாம் வசனம் எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் பவுல் புலம்பிக்கிட்டே வர்றான் டென்ஷனில் வர்றான் ஏன்டா யூதர் யூதர் யூதன் யூதன்னு வேடா நம்ம எங்கடா நல்லது செஞ்சோம் நம்மளால் எங்கடா நல்லவனாக இருந்துச்சு ஒருவனும் இல்லை என்றான் எழுதுறது யாரு பெரிய பரிசேன் எழுதுறது யார் கமாலியல்கிட்ட படித்தவன் எழுதுறது யார் யூத மத வைராக்கியம் நிறைந்தவனாக வாழ்ந்தவன் மத சடங்குகளுக்காக தன்னை வெறித்தனமாக அர்ப்பணித்தவன் ஆனால் அவன் சொல்கிறான் ஒருவனும் என்ன செய்ய முடியல அதை கீழ்ப்படிய முடியல ஒருவனாகிலும் இல்லை அப்படின்ட்டான் அப்படியே வந்துகிட்டே இருக்கான் இருபத்தி மூணில் சொல்கிறான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மஹிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபை நாளே கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள் அல்லையா லூவியா நானு அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பழைய பாட்டில் நீதிமானா வாழ்ந்தா அவனுக்கு பின்னாடி எல்லா சட்ட திட்டங்களையும் செஞ்சு நீதிமானா வாழ்ந்து முடிச்சுட்டான்னா அவனுக்கு என்னன்னு பேர் நீதிமான்னு பேர் கொடுக்கப்படும் கடைசியாக சர்டிவிகேட் கொடுப்பேன் ஐநூறு வருஷம் அறநூறு வருஷம் தாண்டின பிறகு ஐநூறு வருஷம் தாண்டும் போது சொல்றாரு இந்த ஜனங்களுக்குள்ளே நோவாவை என்ன செய்தாரா நீதிமானாக அண்டா எத்தனை வருஷம் கழிச்சு ஐநூறு வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் ஜத்து போயிருவோம் அதுக்குள்ள ஐநூறு வருஷம் கழிச்சு தான் அவரால் யாரை பார்க்க முடியும் சொன்னோவாவை ஒரு குடும்பம் இப்படி ரொம்ப வருஷம் நீ வாழ்ந்து முடிச்சாதான் என்னன்னு தெரியும் நீ நீதிமானா இல்லையான்னு புதிய பாட்டில் அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா அவர் வந்து சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மீட்பை உண்டாக்கி நீதிமன்ற டைட்டில் நமக்கு முதல்ல கொடுத்துட்டார் முதல் அங்கே வந்து வாழ்ந்தாதான் நீதிமன்ற டைட்டில் இங்கே நீதிமன்ற டைட்டில் கொடுத்துட்டேன் ஒழுங்கா இனியாவது என்ன காட்டு அப்படின்றார் என்னது நீட் எழுதுனாதான் டாக்டரு சரி உடு நீட்டை கேன்சல் பண்ணிட்டு ஒன்று என்ன ஆக்கிட்டேன் ஜாயின் பண்ணியாச்சு கோர்ஸில் இனியாவது ஒழுங்காக என்ன செய்யணும் நீ நீட்டுக்கு தான் ஒழுங்காக என்ன செய்யலை படிக்கலை உனக்கு இப்போ சேர்த்து விட்டாச்சு டைரெக்டாக டாக்டர் ஆக்கிறதுக்கு சேர்த்து விட்டாச்சு இனியும் ஒழுங்காக இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக முக்கியமானதுனால் கவனிக்கணும் ரெட்ஷிப்பில் மிக முக்கியமானது நமது ஆண்டவர் நமக்காக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கொடுத்து நம்மை நீதிமான்கள் அவருடைய நீதியின்படி என்னை நீதிமானாக்கி ஆக்கி இருக்கிறார் அல இலோயா இந்த மூன்றாம் அதிகாரம் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய நிறைய சத்தியங்கள் அடங்கிய வசனங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப அழகாக அந்த வசனங்கள்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆசீர்வாதமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவநீதி இந்த தேவ நீதி யாருக்கு கொடுக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை இருபத்தி ஆறாம் வசனம் கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆபத்திலிருந்து மீட்பை சிலுவையில் உண்டாக்கிவிட்டார் இதுதான் மூணாதிகாரம் அந்த மீட்பு எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதை நீங்கள் தியானிக்கணுன்னா அந்த மூணு அதிகாரத்தை நான் சொன்ன அந்த ட்ரங்கை வச்சு படம் வரையணும் இப்போ நான் இதெல்லாம் ஏன் இருக்கேன் ஒவ்வொரு அதிகாரத்தில் என்ன ஃபஸ்ட்டு இயேசுவும் சுவிசேஷமும் அப்புறம் ஒன்று இருபத்தொன்னுலேருந்து ரெண்டு கடைசி பாதி வரைக்கும் பார்த்திங்கன்னா எதை குறிச்சிருக்கு பாவத்தை குறித்தும் மனித பாவத்தின் தன்மையை குறித்தும் பேசுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூதர்களுடைய இயலாமை யூத நியாயப்பிரமாணத்தினுடைய இயலாமையை ரெண்டு கடைசியில் பேசுகிறது மூன்றாம் அதிகாரம் பாவத்திலிருந்து மீட்பு இயேசுவின் மூலமாக உண்டாகிறது என்பதை பேசுகிறது இதெல்லாம் ஏன் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு செட்டையும் அப்படின்னா நான் இப்போ ட்ரங்க்கு தான் கொடுக்குறேன் ட்ரீ யார் கொடுக்கணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா நான் மரம் தான் அடிமரம் தான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன உட்காரணும் தியானிச்சு அந்த என்னென்ன பிரான்ச்சஸ் அதில் என்னென்ன பிரான்ச்சஸ் நீங்கள் எடுக்கலாம் என்னென்ன பாயிண்ட் எடுக்கலாமோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு எடுத்து செய்யணும் எடுத்து தரணும் இந்த பதினாறு அதிகாரத்துக்கும் நான் எத்தனை பாயிண்ட் கொடுக்குறேனோ அத்தனைக்கு என்ன செய்யணும் எனக்கு கொடுக்கணும் ரைட் அடுத்தது இந்த நான்காம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தேவன் மீது வைக்கும் விசுவாசம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என கண்பானது என்னுடைய பிள்ளை இந்த நான்காம் அதிகாரம் விசுவாசத்தின் மேன்மை ரெட்சிப்பில் விசுவாசத்தின் மேன்மை தேவன் மீது வைக்கும் விசுவாசம் இப்போ நல்லா கவனிக்கணும் முதல் அதிகாரம் சுவிசேஷம் நாம் கேள்விப்படுகிறேன் ஏசுவே சுவிசேஷம் இயேசுதான் என்னுடைய சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் முதல் அதிகாரத்தில் பாவத்தை குறித்து வருகிறது மூன்றாம் அதிகாரம் பாவத்திலிருந்து மீட்பு அதுக்கு முன்னாடி மற்ற மதங்களுடைய இயலாமை யூத மதத்தினுடைய இயலாமை கிறிஸ்து எனக்கு என்ன செய்கிறார் மீட்பாகிறார் மூன்று அதிகாரம் எப்படி அந்த மீட்பு எனக்குள்ளே வருகிறது நாலாவது அதிகாரம் விசுவாசத்தின் மூலமாக அந்த மீட்பு எனக்குள்ளே செயல்பட துவங்குகிறது நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஸ்டெப்ஸு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு எப்படியெல்லாம் போகணுன்ற அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப அழகாக அந்த ரோமரில் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ரொம்ப அழகாக ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதியை குறித்து பேசுகிறது அந்த நான்காம் அதிகாரத்தின் நீட்சியாக தொடர்ச்சியாக அந்த நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தில் எப்படி வல்லவர்களாக மாறும் முடியும் அப்படின்றத ஆப்ரஹாமை உதாரணமாக எடுத்து பவுல் அந்த ஆபிரஹாமினுடைய எக்ஸாம்பிளை வச்சு சொல்லியிருப்பார் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்து குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் ரெட்ஷிப்பினுடைய மிக முக்கியமான கீ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசம் ஒரே நாளில் நமக்கு வந்துடும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் என்ன செய்யணும் வல்லவனாகணும் ஜோமணி 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 வசனத்தை வாசித்து வாசித்து தியானித்து அப்படியே நம்ம வல்லவராகணும் ஏசு கிறிஸ்துவே தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் முதல் முறை நான் கண்ணை மூடி சொல்லும் போது உங்களுக்கு எந்த சிந்தையும் இருந்திருக்காது ஆண்டவியானவர் உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பார் ஆலோசனைகளை கொடுத்து நடத்தியிருப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கு இப்படி இப்படி யோசிக்கனு வச்சுங்களேன் இயேசுவே தேவன்றதை எப்படி நான் முழுசாக நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் வேத வசனத்தில் நிறைய வளரணும் அதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பை ஆப்ரஹாமே அது சொல்கிறார் இருபத்தஞ்சி வருஷம் அவன் விசுவாசத்தில் வல்லவனாகிறதுக்காச்சு ரட்சிக்கப்பட்ட முதல் நாளே பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் எல்லாருக்கும் என்ன செய்யறதில்ல நடக்கிறது இல்லை ஏன் ரச்சிக்கப்பட்ட முதல் நாளே நம்ம விசுவாசத்தில் என்ன ஆகலை வல்லவர்கள் ஆகலை ஆனால் போக போக நான் விசுவாசத்தில் வளரணும் இப்போ நம்மாக்க என்ன நடக்குதுன்னா போக போக விசுவாசம் குறைஞ்சிருது காலம் போக போக விசுவாசத்தில் வல்லவராக வேண்டியவர்கள் நாம் என்ன செய்கிறோம் விசுவாசத்தில் குறைந்து போகிறோம் ஏன் சொல்ற தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு காத்திருந்து அவரை நம்பி அவன் செயல்பட்டான் ஆப்ரஹாம் நாம் செயல்படலை தேவனை விசுவாசிக்கலை அறிக்கையிடலை நீங்கள் அவன் இயேசுவே தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அறிக்கை உங்களுக்கு சொல்லணும் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் எத்தனை பேருக்கு ஜனங்களுக்கு அறிக்கையிட சொன்ன வந்து இஸ்ரேல் ஜனங்களை வசனங்களை அறிக்கையிட சொன்னார் வாசிக்கலாம் உபாமத்தில் சொல்லியிருப்பார் ஆறு நாலு யூதர்களுடைய விசுவாச பிரமாணம் இஸ்ரேவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அவன் இதை சொல்லாம படுக்க மாட்டான் டெய்லி காலையில் எந்திரிச்சவன்னு அவன் சொல்லாம் கல் நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஒருவரே கர்த்தர் நம்ம சொல்லியிருக்கோமா என்னைக்காவது நம்முடைய தேவனாகிய இயேசு ஒருவரே தேவன் நம்ம பாட்டில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி உம் உறவில் மகிழ்வேன் அந்த பாட்டில் இயேசுவே மெய்யான தேவன் அப்படின்னு நம்ம ஆளுங்களுக்கு அதை பார்க்குற பாடுறதுக்கே சில நேரம் எப்படி இருக்குது சந்தேகமாக இருக்குது இயேசுவே மெய்யான தெய்வம்னா வேறு தெய்வம் இல்லை என்னை இன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ட்டார் எனக்கு வேற தெய்வமே கிடையாது உங்களுக்கு ஆயிரம் தெய்வங்கள் வேணாம் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வேறு தெய்வமே நீங்கள் அப்படியே கழுத்து அறுத்து சொன்னால் கூட நான் அப்படி தான் சொல்லுவேன் அதுதான் விசுவாசம் உன்னால் சொல்ல முடியுமாத இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுவியா எங்கே போனாலும் சொல்லுவியா அறுத்து வெட்டி துண்டு துண்டா போட சொல்லுவியா இப்பயே சொல்ல மாட்டேங்கிற அவனுடைய அறிக்கையை பாருங்கள் அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இது இதுதான் அந்த ஷெமா அப்படின்னு சொல்லுவாங்க அவன் இஸ்ரேலுடைய அந்த விசுவாச பிரமாணம் அது அவன் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பான் அம்மா பால் ஊட்டும்போது கூட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் வெறித்தனமாக வளருவான் அத்தனோண்டிலேருந்தே அவன்கிட்ட போய் நீங்கள் ஒரு யூத பிள்ளை நீங்கள் நான் வேணால் கேட்குறேன் உங்கள் லைஃப்பில் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு பண்ணுறேன் யாராவது ஒரு யூதனை நீங்கள் மனம் திரும்பலுக்குள்ளே நடத்தி பாருங்கள் லைஃப் டைம் சேலஞ்சாக எடுத்துக்கோங்க ஒரே ஒரு யூதனை ஒரு முஸ்லீம் நடத்தி பாருங்கள் ஒரே ஒரு முஸ்லீம் லைஃப் டைம் சேலஞ்சாக எடுத்துக்கோங்க ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் பிறந்ததுலேருந்து என்ன சொல்லி பழகிறான் அவனுடைய விசுவாச பிரமாணத்தை சொல்லி பழகுறான் நம்ம மட்டுந்தான் விசுவாசமும் விசுவாசம்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் விசுவாசம்னு சொல்லுவோம் விசுவாசம்னா உடனே நமக்கு என்ன வந்துடும் எனக்கு கத்தருக்கு ஆறு கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறேன் பிரதர் ஒன்றெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது அதுவான் விசுவாச பிரமாணம் இது அதுதான் விசுவாசம் அறிக்கை அதையான் ஆம்பிரகாம அறிக்கை செய்தான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம அறிக்கை செய்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கு இயேசுவே தேவன் இயேசுவின் மூலமாக எனக்கு மீட்பூண்டா இருக்கிறது இயேசுவின் மூலமாக எனக்கு ரெட்சி பூண்டா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இந்த விசுவாசம் என்ன செய்யணும் பெருகணும் இந்த விசுவாசத்தில் வளரணும் இவ்விதமாக அந்த வசனம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும் சொல்லுது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்தராகி ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இப்போ விசுவாசத்தினாலே என்னுடைய ரட்சிப்பு பூரணப்படுகிறது இந்த ஐதாம் அதிகாரத்தில் அவர் ரொம்ப அழகா அந்த ரட்சிப்பை கிறிஸ்து எப்படி பூரணப்படுத்தினார் என்று சொல்லுகிறார் ஆ பிரகாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்ட வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை

அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார் அன்றியும் நாம் பயமுள்ள ஆவியை பெறாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் இந்த மாதிரி வசனங்களை அறிக்கை எடுங்க நம்ம இதுவரைக்கும் அறிக்கை என்னதான் இது விசுவாச பிரமாணம் ஆமேன் இது நான் விசுவாசிக்கிறேன் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவுக்கான அறிக்கை லூயா சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் நம்ம அறிக்கையெல்லாம் எதுவாகவே இருக்கக்கூடாது எவ்வளோ வாங்கி தருவியா எவ்வளோ காசு தருவியா இப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும் ஆண்டவருக்கு கடுப்பாயிராது ஆயிடாது ஒரு நாள் எப்போ பார்த்தாலும் என்ன நீ வெறும் கேஷியராக மட்டும் பார்க்குற நீ வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறே நம்மகிட்ட இவன் டைவர்ஸ் பண்ணி விட முடியாதுண்ணா அப்படின்னு முடிவு பண்ணுவார் கணவன் மனைவி உறவுல எப்போ பார்த்தாலும் கேஷியருக்காக மட்டும் புருஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும் ஒரு நாள் என்ன ஆகும் ஜா 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 இது என்னடா வெறும் காசுக்காக மட்டும் தானே நம்மகிட்ட வாழ்கிறாங்க அப்படின்னு வெறுப்பாகிடாது பிள்ளைங்களை நம்மகிட்ட வரும்போது டேடி போது என்னமா மணேனா நாலு வார்த்தை நல்லா வார்த்தை பேசினா பரவாயில்ல எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க ஒரு ஐம்பது ரூபா கிடைக்குமா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் டெய்லி வந்து ஐம்பது ரூபாய்க்காகவும் பத்து ரூபாய்க்கும் அப்பாட்ட பேசினோம்னா ஒரு நாள் என்ன அப்பா இவன் காசுக்காக தான்டா நம்மள வருவான் வேறு எதுக்காகவும் நம்மகிட்ட வரமாட்டான் அப்படின்ற எண்ணம் வந்துடும் இன்றைக்கி பிரச்சனை அதுதான் விசுவாசிகள் நம்ம எப்படி பழகிட்டு இருக்கிறோம் ஏசுக்கிட்ட யாருக்காக ஏசு வைத்து எடுக்கிறோம் நமக்காக மட்டுமா அவர் எனக்காக செய்து முடித்த கிரியைகளை நான் அறிக்கையிட்டு அதை நான் விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவனாகி அவர் எனக்காக செய்த அந்த நீதி இயேசுவினால் உண்டாகும் நீதி அதை குறித்து இந்த ஐந்தாம் அதிகாரம் ரொம்ப அழகாக பேசுகிறது அந்த பதினைந்தாம் அவசனத்தை வாசிக்கலாம் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படி ஒருவனுடைய மீறுதல் நாளை அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபை நாளை வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி போல ஒருவனுடைய மீறுதல் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் எதுக்குள்ள ஆக்கிருச்சு பாவத்துக்குள்ள ஆக்கிடுச்சு அவன் வந்து தேவனால் என்ன செய்யப்பட்டவன் படைக்கப்பட்டவன் தேவனுடைய சாயலில் இப்போ சில மேல மறித்தவர் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவரல்ல அவருடைய தற்சரூபமாயிருந்து அவர் தேவனுக்கு இருந்தவர் தேவனுடைய சாயல் இருந்தவர் அல்ல இயேசு தேவனுடைய சாயல் அல்ல தேவனுடைய தேவனுக்கு சமமாக இருந்தவர் காட் ஹிம்செல் த வெரி காட் அண்ட் வெரி மேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவேலை மறித்ததுனால ஒரு பாவம் பாவம்ன உடனே நீங்க நினச்சிடக்கூடாது பாவத்துக்கு வல்லமை இருக்குதா அப்படின்னு ஆதாமின் மீறுதலுக்கு பலன் என்ன அந்த உலகம் ஃபுல்லாக பாவத்துக்குள்ளானது போல ஏசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்பிடிதலினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ரட்சிப்பில் ஏசு கிறிஸ்துவின் பங்கு தான் என்னது பெருசு அமேன் அந்த பங்கு அந்த ஈவு அது எனக்கு வந்தது எப்படி கிஃப்ட் ஐ எம் ஜஸ்ட் ரிசீவர் ஆஃப் த கிஃப்ட் நான் கிஃப்டை வாங்கி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் எனக்கு வந்து ஈவு வந்துருச்சு என்ன வந்துருச்சு ஈவு வந்துருச்சு எல்லாரும் சொல்லுங்கள் என்ன வந்துருச்சு உங்கள் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வருது என்ன வருது வச்சுக்கோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஃபுல்லி ரேப்பட் ரேப்டு கிஃப்ட் பாக்ஸ் செம்ம ரேப்பர் அப்படியே பார்த்தா கோல்டு கலரில் கிளிட் ஆகுது நல்ல பெருசு நல்ல சைஸு நல்ல வெயிட்டு கிஃப்ட் கைக்கு வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க பிரித்து பார்ப்பீங்களா அப்படியே வச்சுக்க மாட்டீங்களா நம்மால் என்ன சொல்கிறான் கிஃப்ட்டு வந்துருச்சு இல்லை ரெட்ஷிப்புக்கு ஈவா கொடுத்துட்டாரு அப்படியே வச்சுக்கோ பிரித்து பார்க்காத என்ன செய்யாத பிரித்து நல்லா கவனிக்கும் ரெட்ஷிப்பு என்பது ஒரு பெரிய கிஃப்ட்டு அந்த கிஃப்ட்டுக்குள்ளேற ஒரு பொருள் என்ன செய்யுது அதாவது எந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே ஒரு பொருள் என்ன செய்யும் இருக்கும் அந்த பொருள் எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தேவன் எனக்கு கிஃப்ட் ரெட்ஷிப் என்ன செஞ்சுருக்கிறார் கொடுத்துருக்கிறார் எதுக்காக யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் பணக்காரன் ஆகிறதுக்கா அடப்போங்க அம்பானிலாம் பணக்காரனாகரா அவனை ரெட்சி கோப்பட்டுக்கிறான் பணக்காரனாகிறதுக்கா கார் வாங்குறதுக்கா ஏமாற்றி திரிறாங்க நீங்களும் ஏமாந்துடாதீங்க இதெல்லாம் விட மேலான ஒரு வேலை இருக்குது அம்பானியால் முடியாதது என்னால் முடியும் ஒன்று என்ன தெரியுமா அவர் என்னை பர்சுத்துவனாகி மாற்றி இருக்கிறார் என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா பாவத்தை ஜெயிக்க முடியுமா ஐ எம் மோர் தென் கான்கரார் ஆண்டு மட்டும் நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்க அவர் மேலே இருக்கிற விசுவாசம் அந்த அறிக்கை எனக்குள்ளே அதிக அதிகமாக வர வர அவர்கிட்ட இருந்த வந்து அந்த ஈவு நான் பயன்படுத்துகிறேன் நான் வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு பாக்ஸோடு வச்சுக்கிட்டு அந்த பாக்ஸை நான் திறக்க மாட்டேன் பிரதர் அது எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தது அது இருக்கட்ட நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன் அந்த பாக்ஸ் வேணாம்னா எப்பா நீ வாழ்க்கையை மாத்துறதுக்கு தானேப்பா பாக்ஸ் கொடுத்துக்கிறாரு அந்த பாக்ஸில் பெரிய பொக்கிஷம் இருக்கு ஆமேன் அந்த கிஃப்டில் ரெட் ஷிப் என்கிற பேக்கேஜில் மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்குது அதை அன்லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது நான் விசுவாசிச்சிட்டேன் கிஃப்டை வாங்கிட்டேன் அன்லாக் பண்ண எப்படி பிரதர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்றாரு வாடா ஞானஜ் நானே எடு அப்படின்றார் உன் கதவை திறக்கணும் உன் வாசல் திறக்கணும்னா ஞானஜ் நான எடுத்தா திறக்கும் ஆறாம் அதிகாரத்துக்கு நீங்கள் அப்படியே வாங்க ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே கிஃப்ட் வாங்கிட்டியே கிஃப்டை வாங்கி யூஸ் பண்ணு பாவத்தை ஜெயிக்கிறதுக்காக தான் கற்றுக் கொடுத்தது கிஃப்டை பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாவத்துக்கும் உலகத்துக்கும் மறிக்கணும் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவன் கொடுக்குற அந்த வல்லம்ம அந்த கிஃப்ட் பேக்கேஜில் இருக்குது அதை அன்லாக் பண்ணுற வல்லமை பேப்டிசத்தில் இருக்குது ஞான ஸ்நானத்தினால கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அழகாக பேப்டிசத்தை குறிச்சும் அதனுடைய பவரை குறிச்சும் சொல்கிறார் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் எடுக்கணும் என்ன பண்ணணும் பேப்டிசம் எடுக்கணுமா நான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி ஸ்டெப்பு கரெக்டாக சொல்லிட்டு வரேன்னா ரோமர்லேருந்து ஆறாம் அதிகாரம் பேப்டிசம் பேப்டிசத்துக்கு அப்புறம் ஆறாம் அதிகாரத்துலேருந்தே அப்படியே தொடர்ச்சியாக ஏழாம் அதிகாரம் வரைக்கும் போனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் மறுபடியும் சொல்லுகிறேன் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவனால் உண்டாகிற அந்த கிருவை வரோம் நல்லா கவனிக்கணும் நாம் பாவம் செய்து கொண்டே அந்த கருவை வரத்தையும் என்னால் என்ன செய்ய முடியாது வைத்து கொள்ள முடியாது இருட்டையும் வெளிச்சத்தையும் ஒன்றா வைக்க முடியுமா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஈ பாவம் என்பது இருள் இருள் எனக்குள்ளே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நான் எப்படி இருக்கணும் வெளிச்சமாக ஒன்று நான் வெளிச்சமாக இருக்கலாம் இல்லாட்டி என்னவாக இருக்கலாம் இருட்டாக இருக்கலாம் ரெண்டில் ஒன்று தான் பாஸ்டர் ஜேம்ஸ் ரோடு ஒன்று இருட்டாக இருக்கணும் இல்லாட்டி வெளிச்சமாக இருக்கணும் வேறு வழியே கிடையாது பாஸ்டர் இல்லை ஒரு பா ஒரு ஆஃப் நான் வந்து இருட்டு பாஸ்டர் ஒரு ஆஃப் நான் யார் வெளிச்சம் அல்லது நான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வெளிச்சம் பிரதர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருட்டு இந்த வேலையெல்லாம் ஆகாது அப்படிலாம் எங்கேயுமே வைக்க முடியாது இருட்டை ஒரு ஒரே ஒரு மெழுகுவர்த்தி வச்சா அந்த ரூம்குள்ளே இருக்கிற இருட்டு டம்முன்னு எஸ்கேப் ஆகிரும் ஏன்னா இருட்டால் வெளிச்சத்து கூட இருக்க முடியாது அப்போ இருட்டு இருக்குன்னா இன்னும் என்ன வரலை வெளிச்சத்துக்கு நீ இடம் கொடுக்கல முடி தனி ரூம் வச்சிருக்கிற அப்படிதானே எல்லா ரூமையும் திறந்து விடுங்க உங்கள் வாழ்க்கையுடைய எல்லா சேனலையும் திறந்து விடுங்க என் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் ஏசு என்ன செய்ய வேண்டும் இருக்கணும் சின்ன சின்ன பாவம் முதற்கொண்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் ஆயிடுச்சு இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது ரட்சிக்கப்பட்டாச்சா அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் கத்தரை என்ன செஞ்சுருக்கிறார் கத்தை நம்மை மாற்றுவாராக ஆகாமேன் நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கத்தரை ஏற்படுத்துகிறார் அதைத்தான் அந்த அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஏழாம் அதிகாரத்துக்குள்ளே வர்றாரு இப்போது ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஞான எடுத்துட்டேன் நான் இனி பாவம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஆனாலும் ஞானஸ் எடுத்த பிறகு எதோட எனக்கு என்ன இருக்குது நிர்பந்தமான மனுஷன் நான் யார் இந்த மரண சரீரத்தை விட்டு என்னை விடுதலை ஆக்க கூட என்னன்னா ஞானஸ் எடுத்த பிறகு அந்த போராட்டம் என்ன செய்யுது தொடருது தொடரல தொடரலையா ஞான நான் எடுத்துட்டேன் அப்படி மூழ்கி உடனே ஒரு மேஜிக் நடந்துச்சு பாஸ்டர் என்ன மேஜிக்கு நம்ம ஆளுங்க என்ன மேஜிக்குன்னு தேடுறாங்க மூழ்கி எந்திரிச்ச பிறகு ஒரு மேஜிக்கும் தெரியலையே தண்ணிக்குள்ளார முங்கி எந்திரிச்ச மாதிரி தானே இருக்குது சில பேர் பேப்டிசம் எடுக்கும்போது அபிஷேகம் பெற்றவங்களாம் இருக்கிறாங்க பலர் அப்படி அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க சில பேருக்கு பேப்டிசம் எடுக்கிற சம்புக்குள்ளார இறங்கணுன்னு பிசாசு ஓடினதெல்லாம் இருக்குது சொல்லுங்கள் அது வரைக்கும் பிசாசு இருக்கும் பேப்டிசம் சம்பவம் பிசாசு ஓடிருக்கு என்ன அப்படி பாரு உங்களுக்கு ஒன்றும் ஓடலையா ரைட்டு கத்திர ஏதோ கருவி அதுக்கு முன்னாடி ஓட்டியிருப்பார் அதனால் அங்கே என்ன செய்யலை ஓடல யோசிச்சு பாருங்க சில பேருக்கு பேப்டிஸத்துக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு நம்ம அப்படியே தானே இருக்கோம் கையெல்லாம் அப்படியே தான் இருக்குது காலெலாம் அப்படி தான் இருக்குது சிந்தை கூட எப்படி இருக்கும் அப்போ என்ன பிரதர் செய்கிறது அதைத்தான் யாருக்கு பெரிய கன்ஃபியூஷனு என்னங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மேஜிக் நடக்குமோன்னு பார்த்தா அந்த மேஜிக் என்ன செய்யலையே நடக்கலையே மேஜிக் வந்து தண்ணியில் வெறும் இல்லை தண்ணி வந்து எனக்கு உடன்படிக்கையின் அடையாளம் நான் தேவனோடு செய்த உடன்படிக்கைக்கு அவுட்வேர்டான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் என்னது தண்ணி ஆனால் இன்னொரு மேஜிக் இருக்குது அந்த மேஜிக்குக்கும் நீங்கள் தான் ஒப்பு கொடுக்கணும் இங்கே ஜீ பும்பா வேலையே கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே என்னென்னு கேட்டீங்கன்னா அப்படியே உஷ் எரேஸ் டெலீட் அப்படியே பேஸ்ட்டு ஒரே நாளில் ஹோலினஸ்ஸு அந்த வேலையெல்லாம் கிடையாது ஒவ்வொரு நாளும் நீ பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஒன்று என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் இப்போ பவுல் சொல்றாரு நிர்பந்தமான மனுஷன் நான் யார் இந்த மரண இருந்து என்னை விடுறது அந்த காலத்தில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னு வச்சுங்களேன் ரோமில் வந்து தண்டனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களை கொலை பண்ணிட்டேன் என்ன பண்ணுவாங்கன்னா என்னை என்ன பண்ணுவாங்கன்னா என்னை வந்து ரோமில் இருக்கிற அரினான்னு இருக்கும் அந்த பெரிய அந்த தேட்டர் மாதிரி இருக்கும் ஆம்பி தேட்டர் அரினான்னு சொல்லுவாங்க அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னை அந்த கிரவுண்டுக்குள்ளார விட்டுட்டு நான் யாரை கொன்னனோ அவன் பாடியை என் முதுகில் கட்டி விட்டுருவாங்க நான் ஒருத்தனை கொன்றுட்டேன்ல அவன் பாடியை என் முதுகில் கட்டி விட்டுட்டு ஒரு நாலு பேர் இன்சார்ஜ் விட்டுருவான் இவன் நடந்துக்கிட்டே இருக்கணும் அந்த கிரவுண்டில் நின்னான்னா அடி விழுவோம் அந்த பாடியை தூக்கிட்டு நடக்கணும் அந்த அறினால் சுற்றி சொந்தக்காரன் நின்று பார்த்து அழுவான் இவன் அந்த டெட் பாடியை தூக்கிட்டு என்ன செய்வான் அப்படியே சுற்றி வருவான் அந்த டெட் பாடி கூடவே தான் கிடக்கணும் இவன் நடக்கணும் சுற்றி அப்படி சுற்றி வரும்போது அவன் கதறுவானான் சொந்தக்காரன் அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை எப்படியாவது இதுலேருந்து என்ன செய்யுங்க ஏன்னா அது கெட்டு நாரி அந்த பிளட்டு வந்த அந்த இது காயத்தோடு இருக்கிற அந்த பாடியில் டெட் பாடி அந்த டெட் பாடி அழுகி இவன் மேலே புழுவெல்லாம் என்ன செய்யும் ஏறும் கடைசியில் இவன் புழு புழுத்து சாவான் அப்போ அவன் கதற கதறல் தான் யார் நிர்பந்தமான மனுஷன் நான் யார் இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை ஆக்கக்கூடும் அந்த கதறலை சொல்கிறான் எனக்குள்ள ஒன்று இருக்குது டெட் பாடி என்ன இருக்குது எனக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்குது அந்த டெட் பாடியிலேருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவது சொல்லுங்க செத்த கிரியைகள் அற என்னை சுத்திகரிப்பது செத்த கிரியைகளுக்கு உங்களை விலக்கி செத்த கிரியைகள்னா நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்க கூடாது செத்த கிரியைகள் அப்படின்னா செத்து டெட் பாடி ஒன்று உன் மேலே கிடக்குதுன்னா எப்படி இருக்கும் செத்து போனது ஏதாவது ஒன்று உன் மேலே கட்டி வச்சுட்டா எப்படி இருக்கும் ஒரு நாய் செத்து போச்சு ஒன்று தூக்கி கட்டி வச்சுட்டா எப்படி இருக்கும் உயிரோட கொமுட்டி செத்துற மாட்டேனி அப்படிதான் தான் பாவம் இப்ப பவுல் சொல்கிறார் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த அதிகாரத்தில் சொல்லிட்டு யார் என்னை பதில் அடிக்கிறார் பாருங்க நம்முடைய தேவனை கர்த்தராகிறேன் ஆதலால் நானே என் மாம்சத்தினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் எட்டாம் அதிகாரத்தில் ஆனபடியால் கிறிஸ்து இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இங்கேயும் செலக்ஷன் யார்கிட்ட வந்துருச்சு ஒரு போதகனால் பாவம் செய்ய முடியும் போதகன் பாவம் செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை நன்றாய் கவனிக்கணும் வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்றதை நான் பார்த்து தான் பேசுறேன் ஒரு விசுவாசியால் பாவம் செய்ய முடியும் ஆனால் அவன் பாவம் செய்ய கூடாது அவன் பாவம் செய்யலான்னு நான் சொல்ல அவன் பாவம் செய்வதற்கு என்ன இருக்கிறது அவனால் பாவம் செய்ய முடியும் ஆனால் அவன் பாவம் செய்யக்கூடாது இப்போ பாவம் செய்யாமல் இருக்கணும்னா என்ன செய்யறது எட்டாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஞான ஸ்நானம் பெற்றுட்டேன் இயேசுவை விசுவாசிக்கிறேன் இப்போ பாவ பிரமாணத்துக்கும் அந்த நீதியின் பிரமாணம் ஆவியின் பிரமாணத்துக்கும் ஒரு தொடர்பை கொண்டு வருகிறார் நன்றாக கவனிக்கணும் நீதி என்னன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை செய்வது என்னுடைய பலத்தில் இல்லை இப்போ எனக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த ஆவியின்படி நடக்கிற அனுபவம் எனக்குள்ளே வந்துட்டா ஆவியானவர் என்னுடைய பலவீனங்களிலே நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் ஹலே லோயா இப்போ சொல்கிறேன் இப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டார் இயேசு சுவிசேஷத்துல இருந்து ஆரம்பித்து பாவா வாழ்க்கை என்னன்னு சொல்லி ஏசுதான் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கிறோம்னு சொல்லி இயேசுவினுடைய நீதி விசுவாசத்தினாலே நம்ம இயேசுவை போது ஏசு கிறிஸ்துவனுடைய நீதினாலே நான் என்ன செய்யப்படுகிறேன் ரட்சிக்கப்படுகிறேன் அது ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு என்ன செய்யுது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் ஞானஸ்நானம் எடுத்துட்டு நீ வந்து அப்படியே பரிசுத்தமாக வாழ்ந்துருவேன்னு சொல்ல முடியாது அதனால நீ யாருக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் ஆவிக்குட்பட்டவர்களாயிருந்தால் அந்த அரசனத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு ஆவிக்குட்பட்டவர்களாக இருந்தால் ஒன்பதாம் வசனம் எட்டாம் அதிகா எட்டாம் வசனம் ஆறாம் வசனம் அஞ்சாம் வசனம் எல்லா வசனத்தை நீங்கள் அப்படியே வாசி பார்த்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாரு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்ம இடத்தில் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் வேலை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் வேலை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம் மாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அல்லா மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி பிழைக்கிற பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இயேசு நாற்பது நாள் உபவாசம் பண்ண யாரால் நடத்தப்பட்டார் ஆவியானவரால் ஊழியம் செய்ய பவுல் மக்கதோனியாவுக்கு யாரால் வழி நடத்தப்பட்டார் ஒரு பகுதிக்கு ஊழியம் செய்ய போக வேண்டாம் என்று யாரால் தடுக்கப்பட்டார் அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார் இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லிக் கொடுக்கிறார் ரொம்ப அழகா அந்த ஆவியின்படி அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்துக்கு நல்லா கவனிக்கிறோம் உங்களுக்குள்ளேயே ஆவியானவர் உங்க ஆவியோடு சேர்ந்து ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி கொடுப்பார் உங்களுக்கு சொல்லுவார் பேசுவார் இதை செய்யாத ஜேம்ஸ் அப்படின்னு என்ன செய்வார் பாவம் செய்யாதன்னு என்ன செய்வார் சொல்லுவார் நம்ம வந்து அதெல்லாம் முடியாது நான் தான் தீர்வேன் யார்கிட்டையும் சண்டைக்கு போவாதரா எப்பிராயும அப்படின்னு சொல்லுவார் ஆனா நான் இன்னைக்கு பாடியாமட்ட மட்டும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளார முடிவு பண்ணணும்னு வச்சுக்க நம்ம ஆவிக்கு விரோதமா செயல்படுறோம் நல்லா கவனிங்க ஆவியானவர் சமாதானத்தின் தேவன் ஆமே அல்ல எலோயா ஆ அப்போ நமக்குள்ளே ஆவியின்படி நடக்கிற அனுபவத்தில் நம்ம எவ்வளோ லூஸ் விட்ருக்கோன்னு நல்லா கவனிங்க நான் சின்ன சின்ன கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை சொல்கிறேன் என்னடா நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு யோசிக்கக்கூடாது ரோமர் முழுசும் பிரசங்கம் பண்ணுறோம் இன்றைக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸ் என்ன செய்யும் முடியும் ரைட்டா ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ஆவியின்படி நம்முடைய லைஃப்பை கைட் பண்ணுறது எப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறாரு இதுதான் அதோடைய சாரம் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பிரித்து எனக்கு சொல்லுங்கள் ரைட்டாக ஜபத்தில் கூட ஆவியானவர் தான் உதவி செய்கிறான்னு நம்ம ஏற்றப்படி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாது இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியான தாமே வாக்கு கிடங்காத பெருமிச்சுகளோடு ஆ அப்புறம் ரைட் ஏழாம் அதிகாரத்துக்கு வந்துடும் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வந்துடும் ஒம்பது பத்து அதிகாரம் ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றாச்சு தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறான் தேவனோடு இப்போ தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டு விடுகிறது தேவ அன்பில் நிறைந்தவனாக இருக்கிறான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என் நம்மை பிரிப்பவன் யார் அஞ்சு அஞ்சில் தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்குன்னு பவுல் சொல்கிறாரு அதே எட்டு முப்பத்தொம்போது வரும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யாராலும் பிரிக்க முடியாது ஏன்னா தேவ அன்பு என் என்ன நிச்சயப்பட்டிருக்கிறது ஊற்றப்பட்டிருக்கிறது ஆவியினாலே அந்த அனுபவம் ஆவியின் நிறைவு வரும்போது அது பொங்குதல் நிறைவின் பொங்குதல்னால் அந்த நிறைஞ்சு அப்படியே எழுதுறாரு அப்படி எழுதும்போது சொல்கிறேன் என்ன எவன்டா பிரிப்பான் ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஏன்னா ஆவியினால் நடத்தப்படுகிறார் இந்த வசனங்கள் தேவ ஆவியானவர் அவனை எழுத வைக்கிறார் அந்த எந்தூச இதை யாரும் யாருமே இந்த வசனத்தை சொல்ல பிரசங்கம் பண்ணாத பாசங்க இருந்திருக்கவே மாட்டாங்க கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறவங்க இந்த வசனத்தை எப்படியாவது ஒரு நாள் என்ன செஞ்சிருவான் பிரசங்கம் பண்ணுறான் எங்கேயாவது ஒரு இடத்துல இழுத்து விட்டுருவான் ஏன்டானா அவனுக்கு அது வெறியாக இருக்கும் ஏன்னா அந்த ஆவி நிறைவில் இருக்கும்போது அப்படித்தான் இருக்கும் ஆவியானவர் உள்ளே வரும்போது தேவ அன்பு பூரணப்பட ஆரம்பிக்கிறது அலைய லூயா அலையலூயா ரைட்டு இப்போ தேவ அன்பு பூரணப்பட்டுருச்சு ஆவியில் நிரம்பிட்டோம் அடுத்த சாப்டர் என்ன ஸ்டார்ட் ஆகுது எனக்கு மிகுந்த துக்கம் எடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் ஆவிக்குள்ளே மனசாட்சி உண்மையாக இருக்குது என்னதுரா அப்படின்னா என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேன் எந்த ஒரு மனுஷன் ஆவியில் நிரம்பி தேவனுடைய அபிஷேகத்துல ரட்சிக்கப்பட்டு உண்மையா இருக்கிறான் அவன் அடுத்த ஸ்டெப் தான் போவான் என் தேசம் ரட்சிக்கப்படணும் இந்த எண்ணம் ஒருத்தனுக்குள்ளே வரலன்னா இவன் அதிகாரத்தில் நிற்கிறான்னு அர்த்தம் ஒன்பதாம் அதிகாரம் தான் நிறைவு சொல்லுங்க ஒன்பதாம் அதிகாரம் என்னது ஆமாம் பூரணத்துக்கு அடுத்த ஸ்டெப் இது நயன் அந்த இடத்துல வரணும் அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழிய பாரம் வரணும் ஒரு விசுவாசிக்கு அதனால தான் அந்த ஒன்பது பத்து அதிகாரங்கள் ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு தேவையான எல்லாம் வருகிறது ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆத்தும பாரத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணி அந்த பத்தாம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆத்தும அந்த பத்தாம் அதிகாரத்தில் ஆத்தும பாரத்தின் விளைவு என்னன்னா ஊழியம் என்ன ஊழியம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம் சுவிசேஷம் என்ன இயேசுவை அறிவித்தல் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் போகாவிட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க அந்த கேள்வி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை அப்படியே சொல்லிகிட்டே வருவார் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அவரை குறித்து விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் அல்ல லூயா அப்போ ஒன்பது பத்து அதிகாரங்கள் ஒரு விசுவாசி ஆத்தும பாரமுடையவனாகி ஜபிக்க துவங்கி பிரசங்கத்தில் முடிக்கிறான் இப்போலாம் நம்ம ஜபத்தில் தொடங்கி ஜபத்துலேயே முடிச்சிடுறோம் அன்னைக்கெல்லாம் ஜபிக்க தொடங்கி எங்கே முடித்தாங்க ஊழியத்தில் முடிச்சாங்க இன்றைக்கி ஜபிக்க தொடங்கி ஜபா ரறையிலே முடிச்சிடுவோம் சோத்துறோம் நாளைக்கு மீண்டும் நாம் ஜபிப்போம் நாளைக்கு போய் சூசை தருவீங்கன்னு அனுப்புறதுக்கு யாரும் இல்லை அனுப்பு அனுப்புறதுக்கு ஆள் இல்லை வாப்பா வா ஜோம் பண்ணுவோம் இன்றைக்கி ஜோம் பண்ணுறோம் நாளைக்கு வேலைக்கு போகிறீங்க நாளைக்கு வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்து எங்கள் திரும்ப என்ன வச்சுருங்க நாளைக்கு எங்க கூட சேர்ந்து ஜோம் பண்ணுறீங்க நாலனைக்கு நாலனைக்கும் ஜோம் பண்ணுறீங்க அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாளும் ஜோம் பண்ணுறீங்க அப்போ என்ன தான் பண்ணுறது கடைசியில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக ஜபம் உங்களை செயல்பாட்டுக்கு நேராக தள்ளாவிட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட ஜோம் பண்ணுறீங்கன்னு எனக்கு சந்தேகம் ஏசுக்கிட்ட போய் பண்ண உட்காந்திங்கன்னா அவர் என்ன செய்வார் வாருங்கள் புறப்பட்டு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போவோம் அப்படின்னுவார் ஆளுங்கள்ட்ட போய் உட்காந்தா என்ன சொல்கிறாங்க வாருங்கள் இங்கேயே உட்கார்ந்து மூன்று நாள் இங்கேயே கூடாரம் போட்டு தங்குவோம் இங்கேயே நாம் என்ன செய்வோம் கூடி குழுமி கும்மி அடிப்போம் இங்கேயே என்ன செய்வோம் ஆட்டம் போடுவோம் டான்ஸ் போடுவோம் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் இங்கேயே இரு பயில் எவ்வளோ எடுத்து வந்தேன் எல்லாத்தையும் இங்கேயே போட்டு போயிடு போகிறதுக்கு கூட காசு உனக்கு இருக்குதான்னு தெரியாது போகிறதுக்கு கூட விசுவாசம் இருந்தால் போதுமா கேட்க நம்மளால சொல்கிறேன் சில பேர் போகிறது கூட காசு இருக்காதுலாம் கவலைப்படாத எல்லாத்தையும் இங்கேயே போட்டு போயிடு நம்ம விசுவாசி எங்கேயோ அந்த மாதிரி மீட்டிங் கூட்டு போகணுன்னு வச்சுக்கே இது போட்டு விட்டு நம்மள்ட்ட வந்து நிற்கும் பாஸ்டர் போட்டு வந்தேன் என்ன பஸ்ஸு காசு போட்டு கூப்பிட்டு போயிருக்கு அப்படின்னு என்ன கொடூரம் சார் இது நம்ம பண்ணுற சேட்டை போங்கன்னு சொல்லுங்கள் போய் சுச்சுவேஷன் சொல்லுங்கள் அல்ல இல்லோயா பவுல் அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு விஸ்வாசிங்க ஜபத்தில் தொடங்கணும் ஜபம் முக்கியம் இல்லையான்னா நான் ஜபத்தின் மேன்மையை குறைப்பவன் அல்ல ஜபம் என் முழு நேரம் வேலைன்னு புக்கு எழுதினாள் நான் அதனால் ஜபத்தின் மேன்மையை குறைக்கிறவன் இல்லை ஜபம் என்னை செயல்பாட்டுக்கு நேராக நடத்தலைன்னா எனக்கு அந்த ஜபத்து மேலே சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறேன் லூயா எந்த ஒரு நீட்சையான ஜபமும் அப்போஸ்தலர்களையும் ஊழியர்களையும் மிஷன் ஃபீல்டுக்கு நேராக தான் இருக்க ஒழிய அவனை உட்காரவே வைக்கல அப்பப்போ சீசனல் ப்ரேயர் நாங்கள் பண்ணுவோம் இந்த சீசனல் ப்ரேயர்னால் என்ன அப்படின்னா பாஸ்டர்ஸ் வந்து அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த டிஎல் மூடி வந்து ஒரு மூணு நாள் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன செய்ய போனார் ஜெபிக்க போனார் அவர் ஃப்ரெண்ட்ஸு சில பாஸ்டர்ஸ் அப்போ தான் யங் பாஸ்டர் அவர் நான் வந்து பச்சை மலைக்கு போவேன் ஜோம் பண்ணுறதுக்கு மூணு நாள் என் கூட என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் இப்போ இருக்கிற மோஸ்டர் நான் கூட்டிகிட்டு போவேன் மலைக்கு ஒரு மொட்டை மலையில் ஏறி உட்காந்துக்கிறோம் உபவாசம் ஏறி உட்காந்து ஜோம் பண்ணுவோம் வேறு வழி கிடையாது வேறு ஊழியும் கிடையாது நமக்கு ஒன்றும் பண்ணவும் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருபத்தி ரெண்டு வயசு என்ன செய்வேன் ஊழியத்துக்கு வந்தாச்சு போய் ஜபத்தில் கிடப்போம் போய் உட்காந்து என்ன செய்யறது மொட்டை மலையில் ஏறி உட்காந்து ஜோம் பண்ணும் வயிற்று தண்ணி கொஞ்சோண்டு எடுத்து சொம்பு கும்பு இருந்துச்சுன்னா தண்ணி அந்த காலத்தில் பாட்டில் கூட கிடையாது தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தொண்டை காஞ்சதுன்னா அங்கேயே தான் கிடக்கணும் மலை மேலேயே கிடப்போம் ஜோம் பண்ணிக்கிட்டு கிடப்போம் ஜோம் பண்ணி ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து அப்பா நான் அவர் சொல்லுவார் போ அவர் என்ன சொல்லுவார் போ இங்கேயே உட்காந்துக்கலாமா கிளம்பி போ எனக்கு தெரிஞ்ச என் ஆண்டவர் ரொம்ப நேரம் சோம் பண்ணிட்டு போதும் கிளம்பு போய் ஊழியத்தை பாருன்னு அங்கேயே உட்காந்துருன்னு அவர் என்ன செய்ய மாட்டார் சொல்ல மாட்டார் அவருக்கு அந்த மறுரூபமாக மல அனுபவம் அந்த சத்தம் கேட்குற வரைக்கும் தான் எந்த சத்தம் எழுந்து போ இவருக்கு செவி கொடுங்கள்னு சொன்னார் அவர் வந்து என்ன சொன்னார் வாருங்கள் எழுந்து போவோம் இங்கேயே கூடாரம் போடுவோம்னு சொன்னால் கேட்க மாட்டார் அவர் ஏன்னா ஜப அனுபவம் நம்ம எதற்கு நேராக நடத்தணும் நான் அந்த ஒன்பது பத்து அதிகாரங்கள் ஊழியத்துக்கு நேராக நடத்தப்படுகிற அனுபவம் பதினோராம் அதிகாரத்தில் நமக்குள்ளே ஆவிக்குரிய பெருமை வரக்கூடாது யூதர்களை அல்லது மற்றவர்களை நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான் அபிஷேகம் பெற்று விட்டேன் நான் ஊழியம் செய்கிறேன் நான் மற்றவர்களை விட மேன்மையானவன் அந்த எண்ணம் என்ன செய்ய விட நமக்குள்ளே வரக்கூடாது மற்றவர்களை விட மேன்மையானவன் என்ன வர்றதுக்கு பதிலாக அது அது பேர் பெருமை பெருமை உள்ளவர்களுக்கு தேவர் என்ன செய்கிறார் எதிர்த்து நிற்கிறார் அந்த பதினோராம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சு பாருங்க அது வந்து ரொம்ப அழகாக சொல்லுறது ஆவிக்குரிய பெருமை நமக்கு வரக்கூடாது என்பதை குறித்து தெளிவாக அந்த பதினோராம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் நமக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்துருப்பார் கிருபைகளை கொடுத்துருப்பார் பவுல் அதை வந்து காட்டொழிவு மரமும் சுபாவ ஒளிவ மரத்தையும் வச்சு அந்த ஓட்டு இன்னைக்கு இருக்கிற அந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்து ஓட்டு அப்படின்ற டெக்னாலஜி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டெக்னாலஜி வச்சு சொல்லுவார் எப்போ நீ வந்து சுபாவ மரத்தில் நல்ல மரத்தில் காட்டொழிவு மரமாகிய உன் கிளை என்ன செய்யப்பட்டிருக்குது ஒட்டப்பட்டிருக்கிறது ஒன்றை ஒட்ட வைக்கிறதுக்காக அது வெட்டப்பட்டிருக்கிறது வெட்டப்பட்ட கிளையை பார்த்து கீழே கிடக்கிறியே ஒன்றை ஆண்டு அவர் என்ன ஒட்டிட்டாரே அப்படின்னு பெருமை பேசாத ஒரு நாள் என்ன செய்வார் ஒன்றை வெட்டி போட்டுட்டு அதை ஒட்ட வைக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் யாரையும் தாழ்த்தி பார்க்க வேண்டாம் நாம் ஊழியத்துக்கு வந்துவிட்டோம் நம்ம பைபிள் காலேஜ் வந்துவிட்டோம் நம்ம பைபிள் காலேஜ் படிக்கிறோம் நமக்கு ஆண்டவர் நிறைய அறிவு கொடுக்குறார் நிறைய கிருபைகளை கொடுக்குறார் நிறைய தாழ்ந்துகளை கொடுக்குறார் நம்மளை விட கொஞ்சமாக தாழ்ந்துருக்கிறவங்கள பார்த்து அவங்கள தப்பா இட போட வேண்டாம் அவர்களை மேன்மையாக எண்ணுவோம் அவர்களை மேன்மையாக நினைப்போம் அது தான் என்ன செய்கிற நம்மட்ட எதிர்பார்க்குற கோணம் அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அடையாளம் பெருமை இல்லாமல் இருப்பது தான் ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம் அடுத்ததாக ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அப்படியே வந்துட்டிங்கன்னா சபை ஆராதனைக்கு வந்துடுறாரு நீங்கள் சபை ஆராதனை பற்றி இங்கே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்பீர்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா என்னன்னு ஸ்டார்ட் பண்ணி நாம் ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சர்ச் பற்றி வர்றார் சபையை குறித்து சரீரம் என்று சொல்லி சபையை குறித்து பேச ஆரம்பிக்கிறார் சபை மற்றும் ஆராதனை ஒழுங்குகள் அதில் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே எப்படி இருக்கணும் சகோதர ஸ்நேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கணம் பண்ணுங்கிறதுல ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் அப்போ சர்ச் டிசிப்ளின் எப்படி இருக்கணும் அப்படின்னு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் நீங்கள் அதை உட்காந்து வாசித்து எனக்கு நான் ட்ரங்க் மட்டும் தான் சொல்கிறேன் ட்ரீ வரைஞ்சி கொடுத்துடணும் எதை இதெல்லாம் குறித்து சொல்கிறார் அப்படின்றத அடுத்ததாக பதிமூணாம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க நமக்கு தேசிய கடமை தலைவர்கள் அதிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த காலத்துலேருந்தே இந்த ரோம்லலாம் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம வந்து பெரிய ரோமில் நிறைய பேர் அதிகாரிகள்லாம் ரசிக்கப்படுதான் அப்போ நான் ராஜாவுக்கு கீழ்ப்படிய வேணாமா அதிக நேரத்துக்கு கீழ்ப்படிய வேணாமா அப்படின்றது அதே நேரத்தில் அப்போஸில் இருக்க தலைவர்களுக்கும் சபை தலைவர்களுக்கும் கீழ்ப்படியாத எண்ணங்கள் இவர் சொல்கிறார் கீழ்ப்படிய வேண்டும் தலைமைத்துவத்துக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படியும் தேசிய கடமை விசுவாசியின் தேசிய கடமை குறித்து அவர் சொல்கிறார் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் பதிமூணு எட்டுலேருந்து பதினஞ்சு கடைசி வரைக்கும் விசுவாசியின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் விசுவாசியினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் பதினஞ்சாவது வரைக்கும் முடிச்சிட்டார் ஒழுங்காக இப்படிலாம் வாழணும் அப்படின்னா பதினாறாம் அதிகாரத்தில் ஒரிஜினலாக பதினஞ்சு கடைசியிலேயே சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன்னு நிருபத்தை முடித்த மாதிரி இருக்கும் முடிச்சுவிட்டு பதினாறாம் அதிகாரத்தில் ஊர் சபைக்கு ஊழியக்காராக நம்முடைய சகோதரி பெபையாளைய நீங்கள் கத்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவரோடு ஊழியம் செய்தவர்களை பாராட்டிக்கிட்டே இருப்பார் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு வார் அவரில் கனம் பண்ணுங்கள்னு வார் அவரை அங்கீகரிக்கிற வாழ்த்துகள் சொல்லுங்கள் அப்படின்னு வார் இப்படி என்னடா சொல்கிறாரு அப்படின்னா ஒழுங்காக வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பதினஞ்சு அதிகாரம் சொல்கிற மாதிரி விசுவாசிகள் ஒழுங்காக வாழ்ந்தோம்னா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட புகழ்ச்சி வாங்குகிற அளவுக்கு என்ன செய்யும் நல்ல வாழ்க்கை வாழலாம் ஆமேன் ஊழியர்கள் மத்தியிலும் சரி ஆண்டவருடைய சமூகத்திலையும் சரி நமக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாக காணப்படும் இந்த பதினாறாம் அதிகாரத்தில் யாரெல்லாம் பாராட்டப்பட்டார்கள் யாருக்கெல்லாம் பாராட்டுகள் கிடைத்தது அப்படின்றத தியானிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் சபையில் உட்காந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் சொல்லி கொடுக்குற உபதேசங்களை நான் நினைக்கிறேன் ஒரு எழுபது நிமிடத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லது அறுபது நிமிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அல்லையிலோயா இது இப்படி நான் ஒரு அதிகாரத்தை ஒரு தலைப்பின் கீழே பிரித்து நான் தலைப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இப்போ கிளைகளை யார் தான் கொண்டு வரணும் நான் ட்ரங்கு தான் கொடுத்துருக்கேன் ட்ரீயாக கொண்டு வர வேண்டியது யார் பொறுப்பு நீங்கள் சீக்கிரத்தில் கொண்டு வந்தால் அடுத்த மெத்தடை நான் உங்களுக்கு நிச்சயமாக நடத்துவேன் டிவியில் வீடியோவில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குற சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோள் ரோமர் பதினாறு அதிகாரங்கள் நீங்களும் உட்காந்து ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன தலைப்புகளை வச்சு அந்த அதிகாரத்தை சிந்திச்சு பாருங்கள் எக்ஸ்ட்ரா தலைப்புகள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் எனக்கு தாராளமாக சொல்லலாம் நான் என்னுடைய மைண்டில் நான் சொன்ன காரியங்கள் இது ரோமருக்கு எடுத்த நிருபத்தை நான் புரிந்து கொண்ட விதம் நான் விசுவாசிக்கிறேன் இந்த விதம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன் நம்மள கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பையின் பரலோக பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் என்னுடைய திருக்குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம் கத்தர் நீர் நல்லவர் நீர் எங்களை நேசிக்கிற தகப்பன் உங்களுடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகள் என்று நீங்கள் சொந்திருக்கிறீங்கப்பா உடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு இன்னும் கிருபைகளை தாரும் தாளந்துகளை தாரும் பலத்தை தாரும் ஆண்டு வரையும் நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்றோம் இந்த மெத்தர்ட்ஸை அவங்க ஃபாலோ பண்ணி தியானிக்க கற்று உதவி செய்வீராக ஒவ்வொரு அதிகாரத்தின் மைய பொருளை கண்டுபிடிக்க எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தருவீராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே புரேசுலா நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் ஒரு இயேசுவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறோம் நீங்கள் கேட்ட பாடல்கள் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்ன நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்துருவங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் விசேஷமாக ஒருவேளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க என்னுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்கள் இடிமுழக்க மக்கள் வேதாமை பயிற்சி பள்ளி தண்டர் தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க அவர்களுக்கு கல்வி உறைவிடம் அவருடைய உணவு எல்லாம் இலவசமாக நாங்கள் நடத்துகிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும் ஆஸ் அ பிலீவர் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கிறது நீங்கள் அதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும்

தமது சிறுவயது முதல் தரிசனங்களினாலும் சொப்பனைகளினாலும் தேவன் காண்பித்த சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை வாங்கி கடைசி கால சத்தியங்களை அறிந்து பயனடையுங்கள் நமது இடிமுழக்க வேதாகம கல்லூரியானது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இங்கு கடைசி கால எழுப்புதலுக்காக திறப்பிலை நிற்கும் தரமுள்ள ஊழியர்களை உருவாக்குவதே இதன் கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறது வருடங்களும் எம்டியூ இரண்டு வருடங்களும் கற்றுத்தரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஆறு ஆறு ஏழு ஏழு மூன்று இரண்டு ஏழு ஆறு ஐந்து இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சன்ஸ் ஆஃப் தண்டர் டாட் இன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக